லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். நிறைய பேர் இது மூலமா பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சு, சரியாக இருக்கு. எனக்கு வந்து இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, ரெகுலராக அவங்க ப்ராடக்ட் எடுத்து இருந்திருக்கு. நான் வெயிட் குறைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு அம்மாக்களும் அவங்க குழந்தைங்களை பற்றி சொல்லும்போது இந்த விஷயம்தான் என்ன, என்னோட குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் அந்த குழந்தை இறந்துருச்சுன்ற கவலையை விட எல்லாரும் போட்ட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகம். நீ அடுத்த குழந்தைய நீங்கள் பிளான் பண்ணாதீங்க, ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு 3 குழந்தை இறந்துருக்கு, இனிமேல் குழந்தை பிறக்காது, உங்களுக்கு வேண்டாம், இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ வீடியோஸில் வந்து கீழே இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதா, இதுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாதா, இப்போ வந்து என்னவோ சீன் போடுது, அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்லலாம் பணம் வரல, யாரோ பின்னாடி இருக்காங்க, இதில் இதெல்லாம் சும்மா இன்னும் நிறைய சொல்ல முடியாததுலாம். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணனா கதவு தாப்பு போட்டுட்டு போர்வை இழுத்து போத்திக்கிட்டு அழுதேன். இதுதான் பண்ணேன், அவ்வளோ அழுதுருக்கேன். சின்ன சின்ன கெட்ட வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இப்படிலாம் கேட்குறாங்களே, இந்த மாதிரி வார்த்தை நம்ம முன்னாடி அம்மா அப்பா வேற யாரையோ கூட திட்ட மாட்டாங்களே, இந்த மாதிரி வார்த்தை நம்மளை கேட்குறானுங்களே, யாருன்னே கூட தெரியலையேன்னா ரொம்ப எடுத்த உடனேவே ஒரு பொண்ணு தான் தப்புன்ற மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். நீ வாழ்ந்துதான் ஆகணும், இங்கேதான் வந்துடும், அதை வந்தால் மாப்பிள்ளை கூட தான் வரணுன்ற மாதிரிலாம் எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, இல்லைனா இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி தயவு செஞ்சு பார்க்காது, ஏன்னா இத்தனை வருஷம் வளர்த்து குழந்தைய பறி கொடுக்கறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அவசியமே இல்லை. சந்தோஷமாக வாழுங்க, உங்களால் முடியலையா உட்காந்து பேசி அழகாக அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். அடி உத வாங்கிட்டு குடிக்காரனோடையும் சண்டை போடுறவங்ககிட்டையும் ஒன்றாக மனம் எல்லாத்தையும் கொடுத்து அடிமையாக வாழறதுக்கு. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். தேங்க்யூ. ஒரு விஷயம் நான் வந்துட்டு சொல்லியே ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸ் வருது. பிகாஸ் நான் வந்துட்டு உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது உங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு நீங்கள் சொல்கிறத விட நான் பார்த்ததில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதில் பார்க்கும்போது ஒரு பர்சன் இவ்வளோ கோத்ரூ பண்ணி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராக வர்றதுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த ஜேர்னியில் உங்களை இன்னைக்கு வரைக்கும் இழுத்து கூட்டிட்டு வர ஒரு ஃபேக்டர்னா அது என்ன மேம்? அது என்னன்னா என்னோட புடிவாத குணம் தான். ஓகே. நிறைய இடத்துல வந்து இதை க்ளோஸ் பண்ணுற நிலைமை வந்திருக்கு, பட் எனக்கு அது க்ளோஸ் பண்ணுற விருப்பமும் இல்லை. இதை ஏன் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வரேன்னா நிறைய பேர் இது மூலமா பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சு, சரியாக இருக்கு. எனக்கு வந்து இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, ரெகுலராக அவங்க ப்ராடக்ட் எடுத்து இருந்திருக்கு. நான் வெயிட் குறைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு அம்மாக்களும் அவங்க குழந்தைங்களை பற்றி சொல்லும்போது இந்த விஷயந்தான் என்ன, என்னோட குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளுக்கு நம்ம அம்மாவாக இருக்கும். ஸோ நம்ம இதை காரணத்தை கொண்டும் விடக்கூடாதுன்றதுக்காக தான் இழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு 3 பேபிஸ் நீங்கள் இழந்துருக்கீங்க, இழந்து இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் வரும்போது அதுக்குன்னு ஒரு வில் பவர் இருக்கணும். அந்த ஒரு வில் பவர் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்தாலே வந்துட்டு நான் ரொம்ப பதற ஆரம்பிச்சிடும், ஐயோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் உங்க கூட நான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும், பிகாஸ் உங்களுக்கு வேற லெவல் மேக்னிடியூட் எதெல்லாம் வந்து கன்சிடரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம்னு ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும் இல்லையா? நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி வந்துட்டு இருக்கீங்க, மூவ் ஆன் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணீங்க, எவ்வளோ நாள் எடுத்துச்சு? மூவ் ஆன் ஆகி வந்துட்டுருக்கல டோட்டலாக அந்த சாப்டர் வேறு, அதுலேருந்து வெளியே வந்தாச்சு டோட்டலாக. ட்ரை பண்ணிட்டு இருந்தால் தான் அது மூவ் ஆன் ஆகி வந்துட்டு இருக்கிறது, அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு, எல்லார் மாதிரி தானே நம்மளுக்கும் கல் கொடுக்கல, மனசு தானே கடவுள் கொடுத்துருக்கான், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் அந்த குழந்தை இறந்துருச்சுன்ற கவலையை விட எல்லாரும் போட்ட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகம். நீ சரியாக பார்த்துக்கலையோ, சரியாக பால் கொடுக்கலையோ, குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நீ சரியாக கவனிக்கலையோ, 2 குழந்தையாக இருந்தாலும் உங்களால் பார்த்துக்க முடியலையோ, என்ன பிரச்சனைன்னு நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது ஸ்கேன் பார்க்கலையோ, இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் இதை விட நிறையா இருக்குது. ப்ரெஸ்ட் மில்க் எப்படி நிறுத்துறீங்க, தையல் காஞ்சுதா, அடுத்த குழந்தைய நீங்கள் பிளான் பண்ணாதீங்க, ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு 3 குழந்தை இறந்துருக்கு, இனிமேல் குழந்தை பிறக்காது, உங்களுக்கு வேண்டாம், இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அவ்வளோ அந்த ஸ்டேஜ்லாம் ஒரு 10 நாள் வந்து குளிக்காமல் நைட்டி மாற்றாமல் ஒரு பெட்லேயே இருந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன், ஒரு அன்கான்ஷியஸ் லெவலில் இருந்திருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனால் ஒரு மாதிரி இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம என்னோட அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையே வேறு, ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், வீட்டில் குக்கிங் பண்ணுவேன், க்ளீனிங் பண்ணுவேன், வீடு க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடு சம்மந்தப்பட்ட நிறைய வேலைகள் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நமக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அறிவிட்டோம். நீங்கள் வந்துட்டு இப்படி நீங்கள் சொல்லிட்டுருந்தீங்க இல்லையா, ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆர்த்தி தான் வந்துட்டு பழைய ஆர்த்தியா, இல்லாட்டி இப்போ இருக்கிற ஆர்த்தி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஒரு ஆர்த்தியா? இப்போ இருக்கிற ஆர்த்தி டோட்டலாக வேறு ஆர்த்தி தான்.
இந்த ஆர்த்தி தான் என்னோட ஃபேவரட்டான ஆர்த்தி. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஆர்த்திக்கும் இந்த ஆர்த்திக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அந்த ஆர்த்தி வந்து அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது தப்பு, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது தப்பு, அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆர்த்தி. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் வேணால் கார்ட்டில் மட்டுமே தான் இருக்கும், கார்ட்டோட இது தான் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ அந்த கார்ட்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கலாம், எப்போ வேணுமோ எனக்கு என்ன வேணுமோ நான் விருப்பப்பட்டதை என்னால் வாங்கிக்க முடியும், என் பேரண்ட்ஸ்க்கு என்ன தேவை வாங்கி தர முடியும், குழந்தைங்கள பார்த்துக்க முடியும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கேன் இப்போது. அப்போது வந்து அப்படி இருந்தேன். ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு காரணம் ஆர்வ வீட்டா இல்லையா? ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து யோசிச்சிருக்க மாட்டேங்க இந்த அளவுக்கு போகுமா இல்லையா, பட் அதுக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் வந்துட்டு அந்த கிடச்ச அந்த 30,000 rupees சொல்லலாம். ஸோ அது உங்களுக்கு கிடச்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த பர்டிகுலர் மொமெண்ட் பற்றி சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சுன்னா, நிச்சயமாக நம்ம வந்து அடுத்து இதை இதை கடந்து வந்துடுவோம், கண்டிப்பாக சூப்பராக நம்ம சம்பாதிப்போன்ற நம்பிக்கை அந்த பணத்தை பார்த்து வந்துச்சு. அப்போ பணம் தானா எல்லாம்னு கேட்பாங்க சில பேர், கண்டிப்பாக நிச்சயமாக பணம் தான் முக்கியமே, அதுக்கப்புறம் தான் மற்றது அன்பு பாசம்லாம் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, அதை வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த பணம் எனக்கு அன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு, வாழ்க்கையில் முதல் சம்பாதிச்ச பணம்னும் போது. அது மட்டும் இல்லாமல் கையில் ப்ராடக்டே இல்லை, ஒரு போஸ்ட்டை தான் நான் போடுறேன், ஒரு போஸ்ட்டை வச்சு ஒரு 30,000 என்ன நம்பி பே பண்ணுறாங்கன்னா, பட் நம்மளால் சூப்பராக கொடுக்க முடியும்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக நம்ம பெருசாக வெற்றி பெற்ற முடியுன்றதை தீர்மானித்தது தான் அந்த 30,000 ரூபா தொகை. ஓகே, ஸோ இப்போ ஆறு வீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து மில்லட்ஸ் அண்ட் மில்லட் மிக்சிங்ஸ் அது வச்சு தானே ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா? ஸோ அது போக போக ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 products இருந்திருக்கும், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு. அப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு அடுத்தடுத்து ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தீங்க இல்லையா, ஸோ அது எங்கே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு மில்லட் மிக்ஸ் பண்ணது அம்மா நானும் பண்ணது தான், அது வீட்டுக்கு எப்பவும் பண்ணுறது தான். சரி அதையே ப்ராடக்டாக பண்ணணும் போது தான் ஒரு கண்டென்ட்டை எழுதி அதை நம்ம லான்ச் பண்ணோம். அடுத்தடுத்த ப்ராடக்ட் ஒன்றுனா பாட்டியை கேட்டு, இப்போ பூண்டு மிளகு குழம்புன்னு ஒரு ப்ராடக்ட் நம்மள்கிட்ட இருக்குது, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு, கோல்டுக்கு, ஃபீவருக்கு, உடம்பு வலிக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இதை போய் எந்த டாக்டர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு வர முடியும்? ஒரு பாட்டிலாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்ககிட்டேருந்து தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டது. அதே மாதிரி முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுன்னு தெரியும், அதை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னும் போது க்ரீன் கலரில் ஒரு பொடியாக கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. இட்லி பொடி நிறைய குழந்தைக்கு பிடிக்கும், ஸோ அதை ஒரு பொடியாக பண்ணி அது சாதத்துலேயும் போடலாம், இட்லி தோசைக்கும் போடலாம், குழம்புலையும் போடலான்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா எங்கள் ஊரெலாம் ரொம்ப நிறைய கிடைக்கும் முருங்கைக்கீரை, ஸோ அதுதான் நம்மள டாப் நாச்சா நம்மள தூக்கி விட்டது அந்த முருங்கைக்கீரை பொடின்னு தான் சொல்வேன். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு பிசினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்டிங் இல்லையா? நீங்க வந்துட்டு மார்க்கெட்டிங் ஐ மீன் உங்களோட பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங்க்கு வந்து சோஷியல் மீடியா ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சா, இல்லாட்டி மற்ற சோர்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க? கண்டிப்பா சோஷியல் மீடியா தான், இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியா தான் முழுக்க முழுக்க காரணமே. நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து அந்த கண்டென்ட்டை போடுறேன், தானியத்தெல்லாம் போடவே இல்லை, இந்த கண்டென்ட்டை வச்சு தான் ஆர்டர் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு வறுத்து அரைக்கிறது வீடியோ எடுத்து போடுறேன், நார்மலாக அதில் அந்த வீடியோவில் இருக்க நாய்ஸை கூட எனக்கு கட் பண்ண தெரியாமல் தான் போடுறேன், அது மூலயமாவே ஆர்டர் வருது. ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோ பண்ணுறேன், 2 நாளில் இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ 10, 100 ஆச்சு, 100, 1000 ஆச்சு, 5000 ஆச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு மில்லட் ஹெல்த் மிக்ஸ் எக்கச்சக்கமாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே, அண்ட் நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நானே வந்துட்டு போய் எனக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிப்பேன், என்னோட மார்க்கெட்டிங் நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் எப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு போகும்போது நானே விசிட்டிங் கார்டெலாம் கொடுப்பேன். ஸோ இது கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நான் வந்துட்டு இப்போ நான் என்னையவே சொல்லி சொல்கிறேன், பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு பேசக்கூடாது, நீ வந்துட்டு நீ உண்டு உன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும்னு வீட்லேயே சொல்லி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டு நான் இருப்பேன். நீங்கள் வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்களே வந்து எல்லாருக்கிட்டையும் கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணி, நான் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இதுதான் என்னோட கார்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் உங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வெளியே வந்ததுக்கான ரீசன் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும்ப்பா, நம்மளோட பிஸ்னஸை நம்ம தான் வளர்க்கணும், நம்ம தான் பிராண்டிங் நினைக்கிற ஒரு ஆள். நான் இறங்கி போய் பேசுறதுல ஒன்றுமே தப்பு இல்லை, என்ன பண்ண போகிறோம், போய் தவறாக ஒரு வார்த்தை கேட்க போகிறதில்ல, அவங்கக்கிட்ட பணத்தை வாங்க போகிறதில்ல, நம்ம எதுவுமே செய்யலை. இப்படி ஒன்று பண்ணுறோம், உங்களுக்கு தேவைப்பட்டதுனா வாங்க போகிறீங்க. நான் அதில் நிறைய பேர் இலக்காரமும் பார்த்துருக்காங்க, பட் அது வந்து நம்மளை ஒன்றுமே பண்ணிடாது. அவங்க பார்க்குற பார்வை நம்ம கையை வெட்டிடாது, ரத்தம் ஊற்றிடாது, பார்வை தானே அதை பற்றி பிரச்சனை. அது மூலிமா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதையே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயினில் வந்து பேசும்போதெல்லாம் எப்படிமா இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அதுவாக கஸ்டமர் ஆகி ஃபேமிலி ஆகி ஃப்ரெண்டாக கூட நிறைய பேர் ஆகியிருக்காங்க.
ஸோ அந் அது வந்து எனக்கு கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது. நான் எப்போவுமே இப்படி தான், சின்ன வயசுலேருந்து பஸ்ஸில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறது, ஃப்ரெண்ட்லியாக பழகிறது, அது என்னோட பழக்கமாக இருந்ததால் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போது முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு விமன் வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினராக வந்து அவங்க வந்துட்டு சக்ஸஸ்க்கு போயிட்டே இருக்காங்க, அவங்க அந்த சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படின் போது நிறைய நெகட்டிவிட்டி வந்து அவங்களை சுற்றி வரும், ஆப்வியஸ்லி வந்துட்டு வரும். பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு அண்ட் மெயினாக அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்துக்குள்ளே எப்படி இவள் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டா, எப்படி இவளுக்கு இவ்வளோ பணம் கிடச்சது அப்படின்னு வந்துட்டு இன்டைரக்டாக அவங்க வந்துட்டு அவங்களோட கேரக்டரில் வந்துட்டு க்வெஸ்சன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. எதுக்கு வீடியோ எதுக்கு போடுறா, வெளில ஃபேமிலியிலேருந்து அப்பா கிட்டே அம்மா கிட்டே எதுக்கு வீடியோ போடுறா, வீடியோலாம் எதுக்கு போடுறா, எதா ஆயிடுச்சா, உடம்பு சரியில்லாமல் போய் போனதால வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாளா, அப்படிலாம் நிறைய கேள்வி வந்திருக்கு. ஒன்று, இப்போலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ இந்த வீடியோஸில் வந்து கீழே இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதா, இதுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாதா, இப்போ வந்து என்னவோ சீன் போடுது, அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்லலாம் பணம் வரல, யாரோ பின்னாடி இருக்காங்க இதில், அப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. சொல்லுங்கடா, இன்னும் நிறையா சொல்லுங்கள், எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள், என்கிட்டையும் கேளுங்க, நானும் சொல்கிறேன் அப்படின்னு தான் இருக்கும் எனக்கு. அதெல்லாம் நான் எனக்கு அது உண்மையாகவே ஹர்ட்டே ஆகாது, ஃபன்னியாக இருக்கும். நிறைய இதெல்லாம் சும்மா இன்னும் நிறைய சொல்ல முடியாததெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். பட் ஓகே, இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு போனால் தான் வாழ முடியும். கடவுள் எதுக்கு ஒரு காது கொடுத்துருக்கணும், எதுக்கு ரெண்டு காது கொடுத்தாரு சொல்லுங்கள் பாப்போம். ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் விட்டுறதுக்கு. இப்போ நீங்கள் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக ஜாலியாக சிரிச்சிட்டே வந்துட்டு சொல்லிடுறீங்க. பட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஐ மீன் விஷயங்கள்லாம் வந்துட்டு மற்றவங்க சொல்லும் போது இதே மாதிரி தான் ஃபேஸ் பண்ணீங்களா, இல்லாட்டி வேறு மாதிரி? ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன்னா, கதவு தாப்பு போட்டுட்டு போர்வை இழுத்து போத்திக்கிட்டு அழுதேன். இதுதான் பண்ணேன். அவ்வளோ அழுதுருக்கேன். சின்ன சின்ன கெட்ட வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இப்படிலாம் கேட்குறாங்களே, இந்த மாதிரி வார்த்தை நம்ம முன்னாடி அம்மா அப்பா வேறு யாரையோ கூட திட்ட மாட்டாங்களே, இந்த மாதிரி வார்த்தை நம்மளை கேட்குறானுங்களே, யாருனே கூட தெரியலையேன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போலாம் வந்து என் கண்ணில் படுறதுக்கு முன்னாடியே எங்கள் டீமில் டெலிட் பண்ணிடுவாங்க. ஒன்று, கண்ணில் பட்டால் கூட நான் அதை ஒன்று பெருசாக டெலிட் பண்ணிவிடுவேன், இல்லைனா ஓகே போ சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி. காய்ச்ச மரம் கண்டிப்பாக கல்லடி பட தானே செய்யும். ஸோ அந்த கல்லடியை பார்த்துக்கிட்டே நான் உட்காந்துருந்தேன்னா, அந்த காயத்தையே பார்த்துருந்தேன்னா நான் எப்போ முன்னேறி வர முடியும்? நல்லா இருக்கு மேம் நீங்கள் சொன்னது. ஆக்சுவலி லைக் எனக்கு வந்துட்டு இப்போது இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லிட்டீங்க, பட் அதுக்குன்னு பின்னாடி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மீனிங் இருக்குது. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு அம்மா அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பிஸ்னஸும் பார்த்துட்ருக்கீங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு அப்போ சொல்லுவாங்களே, உனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, நீ அதை பார்த்துக்கணும் இல்லையா, நீ வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு உட்காந்தா எப்படி, இன்னொரு மேரேஜ் நீ பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி யாராவது வந்து கேட்டிருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் யாரும் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஏன்னா இது அது கம்ப்ளீட்டாக முடியல, ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கேட்பாங்களா இருக்கும். பட் எனக்கு இப்படி இருக்க தான், நான் ராணியாக இருக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ என்னால் சான்ஸே இல்லை. அதுக்காக எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ எனக்கு வந்து இந்த ஜோன் தான் பிடிச்சிருக்கு. ஸோ என் குழந்தைங்களுக்காக என்னால் எல்லாமே செய்ய முடியுது, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியுது, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுது, ஹாப்பியாக இருக்க முடியுது. ஸோ எந்த டிசிஷன்னாலும் என்னால் என் பிஸ்னஸ்க்காக எடுக்க முடியுது. ஸோ இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஆல்ரெடி பட்டாச்சு, அதையே திருப்பி போய் நல்லா அமைஞ்சிட்டா ஓகே, அமையாமல் திருப்பி போய் வேறு ஏதாவது இதை விட கொடுமையானதில் எதுலேயும் சிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் தோணும், இந்த மாதிரி இவங்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றாங்க, வெளியே வந்துட்டேன்றாங்க, பட் ஏன் திருப்பி இதே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்வாங்க. அது வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்கவும் செஞ்சுருப்பாங்க நிறைய பேர், அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், யாரும் என்ன அந்த மாதிரிலாம் கேட்டது கிடையாது. எனக்கு மேலே பொட்டு வச்சுக்கிறது, இங்கே வச்சுக்கிறது, மெட்டி போட்டுக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ அதை எதுக்காக நான் தூக்கி போடணும் அவசியமே இல்லைல்ல. இந்த விஷயத்தெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறேன், பர்சனை மதிக்கிறத விட இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப மதிக்கிறேன். நான் ஆன்மீகத்துலேயும் இருக்கிறதால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அழகாக இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, சரி அதை எதுக்கு வைக்காமல் இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு மேரேஜ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க இல்லையா, பட் இன்னுமே வந்துட்டு நிறைய பெண்கள், குறிப்பாக சொல்லணுன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அவங்கள வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ், டாக்ஸிக் ஹவுஸ் ஹோல்ட், இதிலேருந்து அவங்க இன்னும் வெளியே வராமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இன்னொரு இன்டர்வியூவில் நான் சொன்னேன், அதுக்கு நிறைய பேர் திட்டினாங்க, அதுக்காக நான் இங்கே சொல்லாமலும் இருக்க முடியாது, நிச்சயமாக சொல்லுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது
ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வீட்டில் வந்து சொல்லும்போது எல்லா பேரண்ட்ஸையும் சொல்லலை, நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ, நான் இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன், கௌரவம் போயிடும், இவ்வளோ பேருக்கு பத்திரிக்கை வச்சேன், அவ்வளோ பேர் முன்னாடி கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிற பேரண்ட்ஸு நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை இறந்து அந்த பொண்ணு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இறந்துட்டாங்க, ஏதாவது ஒன்றுனா ஐயோ விட்டுட்டனே அப்படின்னு புலம்புறது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவனை வெட்டுவேன், குத்துவேன், கொலை பண்ணுவேன் அப்போ பேசுவாங்க. நீ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிச்சயமாக பார்த்துருப்பீங்க மூவிஸ். ஆனால் கூட பார்க்குறோம், அவங்க இருக்கும்போது நம்ம பொண்ணு ஒரு 10 நாள் வச்சுருந்து அவங்க மாப்பிள்ளையவே கூப்பிட்டு கூட பேசி சரி பண்ணணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு அந்த சொசைட்டி, அந்த கௌரவம், அவங்க போட்ட நகைகள், இதில் தான் பொண்ணு போய் வாழணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களே. நம்ம பொண்ணு தங்க மாதிரி தாங்கலாம், கூப்பிட்டு வந்து வச்சுருந்து அழகாக அவளை பார்த்துக்கலாம், அது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுது. முதல்ல பேரண்ட்ஸ் வந்து கூட நிற்கணும் அந்த பொண்ணு மேலே தப்பா அவங்க அதெல்லாம் அது நெக்ஸ்ட்டு, அதை நீங்கள் உட்காந்து பேசி சரி பண்ணக்கூடிய விஷயம். அதெல்லாம் நம்ம ஒருத்தவங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் எடுத்த உடனேவே ஒரு பொண்ணு தான் தப்புன்ற மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். நீ வாழ்ந்து தான் ஆகணும், இங்கே தான் வந்துடும், அதை வந்தால் மாப்பிள்ளை கூட தான் வரணுன்ற மாதிரிலாம் எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா இத்தனை வருஷம் வளர்த்து குழந்தைய பறி கொடுக்கறதுக்கு இது எவ்வளவோ மேல்னு நான் சொல்லுவேன். பெண்களுக்கும் அதான் சொல்கிறேன், எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே தூக்கி போட்டு வெளியில் வந்துடுங்கன்னு சொல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு அவசியமே இல்லை. சந்தோஷமாக வாழுங்க, உங்களால் முடியலையா உட்காந்து பேசி அழகாக அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். அடி உதை வாங்கிட்டு குடிக்காரனோடையும் சண்டை போடுறவங்ககிட்டையும் நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்து அடிமையாக வாழறதுக்கு அழகாக அந்த நகை தங்கத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீ சக்ஸஸ் பண்ணி காட்டலாம், அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நீங்கள் சக்ஸஸ் பற்றி பேசும்போது தான் எனக்கு டக்குன்னு ஒன்று தோணுச்சு. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போது ரொம்ப நாள் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க இல்லையா, ஸோ அப்படி ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பாயிண்டில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வராமல் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காந்துருக்கீங்களா? ப்ராஃபிட் வராமலாம் பெருசாக எனக்கு அந்த மாதிரி நடக்கலை. கடவுள் புண்ணியத்தில் இந்த 5 வருஷத்தில் சின்ன சின்ன டைமில் பிஸ்னஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும், அப்படிலாம் இருந்திருக்கு. ரொம்ப தள்ளப்பட்டு ரொம்ப இல்லாம் அப்படிலாம் நான் கஷ்டப்படலை. அது ஓகே, கஸ்டமர் என்ன அந்த மாதிரி விடவே இல்லை எப்போவுமே. இப்போ மேரேஜ் லைஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் நான் கேட்டே ஆகணும், பிகாஸ் அக்கார்டிங் டு யூ பர்சனலி ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய ரெட் ஃப்ளாக்ஸ்னால் என்னென்ன, க்ரீன் ஃப்ளாக்ஸ்னால் என்னென்ன? லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.